Live Healthy Life Channel. இந்தியாவில் மிகப்பெரிய பொருளாதார புரட்சி பண்ணிட்டு இருக்க ஒரு அற்புதமான மேனேஜ்மெண்ட். இந்த மேனேஜ்மெண்ட் பேசணும்னா ஒரு வாரம் ஃபுல்லா பேச முடியும். அப்படியாப்பட்ட ஒரு மேனேஜ்மெண்ட். இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு நன்றியை சொல்லி இவ்வளவு நேரம் என்னோட அனுபவத்தை உங்கள்ட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த பிசினஸ் மூலமாக ஒரு மனிதன் எந்த மாதிரிலாம் வாழ்க்கை வாழ முடியுமோ இப்பயும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், வாழ வச்சுட்டு இருக்கிறோம். அப்படியாப்பட்ட ஒரு அற்புதத்தை கொடுத்த இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கும் இந்த அற்புதமான வாய்ப்பை வழங்கிய என்னோட லீடர்ஸுக்கும் நல்ல ஒரு நன்றியை சொல்லி விரைவரை நன்றி வணக்கம். ஜெய் ஜெய் மை செல்ஃப் ஸ்டேட். இது போக நான் இந்த பிசினஸ்ல கடந்து வந்த பாதைகள், இந்த பிசினஸ்ல என்ன அச்சுமோட்டு பண்ணிருக்கிறோமோ, இது வரைக்கும் எந்த மாதிரி அச்சுமோட்டு பண்ணிருக்கிறேன் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு வீடியோ மூலியமா நம்ம ஒரு பவர் பாயிண்ட் மூலியமா பார்க்கலாம். பவர் பாயிண்ட பிளே பண்ணலாம் சார். சார் வணக்கம் சார். அப்போ இப்போ இப்ப எடுத்த போட்டோ இது, இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இது என்னுடைய கல்யாண ஆல்பம். இதுல ஒரு விஷயம் அது அப்படியே இருக்கட்டும்ங்க, இன்னொரு விஷயம் இருக்குது இந்த பிசினஸ்ல, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த பிசினஸ்ல மிகப்பெரிய வெற்றியாளராக மாறணும் அப்படின்னா ஃபேமிலி முக்கியம். அதுல இப்ப என் கூட என் வீட்டம்மா வந்து என் கூட வந்து பிசினஸ்க்குள்ள வரல, பேக்க தூக்கிட்டு வரல. நான் 12 மணிக்கு வந்தா கூட அந்த கதவை திறந்து விட்டு சாதம் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிருக்கிறாங்க. அதனால ஒரு அச்சுமெண்ட். இது போக இன்னொரு விஷயம் என்ன நடக்கும்னா, நிறைய பேருக்கு காரணங்கள் சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் குடும்பம் இருக்குது, எல்லாத்துக்கும் குழந்தை இருக்குது, வீட்டம்மா இருக்குது, அப்பா இருக்குது, மாமனார் இருக்கு, எல்லாமே இருக்குது. லேடிஸ்க்கு இருக்குது, எனக்கு இருந்திருக்குது. நான் அந்த பிசினஸ் தேவாரத்தை ஆரம்பிக்கும் போது சின்ன பசங்க எந்த சூழ்நிலையும் ஒர்க் இருந்தது, மீட்டிங் இருந்தது, நான் நின்னது இல்ல. பசங்களுக்கு உடம்புக்கு சரியில்லாம போனாலும் கூட பணத்தை மட்டும் கொடுத்துட்டு நான் போயிருப்பேங்க. வீட்டை மட்டும் பணத்தை கொடுத்துருப்போம். ஒரு சில நேரம் கேட்பாங்க, பிசினஸ் முக்கியமா ஃபேமிலி முக்கியமா அப்படின்னு கேட்டா நான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன், இன்னைக்கு சொல்றேன் எனக்கு பிசினஸ்ங்க, ரெண்டாவதாங்க ஃபேமிலி. ஏன் இப்படி சொல்றோம்னா, நான் அந்த பிசினஸை நேசிச்சதுனால, இந்த பிசினஸ்க்காண்டி உயிரை கொடுத்து ஒர்க் பண்ணதுனால, என் டீம் லீடர்ஸோடைய ஒன்னா நின்றதுனால இன்னைக்கு இந்த ஃபேமிலி, என்னோட ஃபேமிலி BMW கார்லயும் ஜாகுவாரி போக முடிஞ்சிருக்குது. அதுக்கு என்னோட வீட்டம்மாவும் பயங்கரமான முறையில் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்குறாங்க. நான் என்ன சொல்ல வரேன், அந்த பிசினஸ் மகத்தான பிசினஸ், ஃபேமிலியும் புரிய வைங்க, குடும்பத்தில் சொல்லுங்க, உங்க கூட வரணும்னு அவசியம் இல்லைங்க. அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி வாழ்க்கை ஒவ்வொரு நபருக்கும் இன்னைக்கு இருக்குங்க. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட். ஹலோ சார், ப்ளே பண்ணுங்க. இது என்னுடைய கல்யாண போட்டோ. இது ஆரம்ப கட்டத்தில் ஒரு ரேங்க் முடிச்சதுக்காக வேண்டி ஒரு பாராட்டு இல்லை எனக்கு. ஐயோ, இதெல்லாம் இது அனுபவிச்சிருக்குதுங்க. அதை பாருங்க. இந்த மாலை ஆரம்பத்தில் பேசுறதே இல்லை. இந்த மாலை மரியாதை பார்த்து பேசவே இல்லை. ஃபுல்லாக கண்ணீர் தான் வந்தது, ஆனந்த கண்ணீர். சத்தியமா சொல்றேன், இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு மட்டும் கிடைக்கல அப்படின்னா இதுக்குன்னு எங்கேயோ போயிருப்போம், உயிரோட வாழ்ந்துருப்போமான்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை ஆரம்பமே இப்படி அமர்க்களம், அப்படி ஒரு அற்புதம் அன்னைக்கு கிடைச்சது. மாலை மரியாதை, இதை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்கும் நாளைக்கு உங்க வாழ்க்கையில வாழ்க்கை ஃபுல்ல மாலை மரியாதை கிடைக்க போதுங்க. இது எடுத்துக்காட்டா எங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குது. ஓகே, அடுத்து சூப்பர். போட்டோ பார்த்துட்டு இருக்கிறீங்க. நானும் எங்க அண்ணன் நிக்கிறோம். பணம் பதவிகள் அந்த மாதிரி வரும்போது ஃபேமிலியில ஒரு மகிழ்ச்சி, அது இப்பவும் இருக்குது சந்தோஷமா.
பணம் தாங்க, அது இன்னும் ரொம்ப பேசல, அது நிறைய இருக்கு. அந்த வலி எனக்கு, அந்த வலி ஆரம்பத்துல இருந்தே சின்ன வயசுல இருந்து வலிச்சதுனால அந்த இடத்துக்கு போயிருக்கிறோம். இன்னைக்கு வேணுங்க அளவுல பணம் கிடைச்சிட்டு இருக்குது, மகிழ்ச்சியா இருந்துருக்கிறோம், சந்தோஷமா இருக்குது, சூப்பர். அடுத்து இதுக்கு முன்னாலே கார் மாத்திருக்கிறோம், அந்த காரோட போட்டோஸ் இல்ல. இந்த கார் இப்போ திருநெல்வேலியில ஓடிட்டு இருக்கு, இந்த காரை சேல் பண்ணியாச்சு. மறக்க முடியாத ஒரு இண்டிகோ அப்படிங்கிற ஒரு காரு, அதுக்கு முன்னால ஒரு டாடா சேண்ட்ரோ, அந்த கார் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிருக்குது. அடுத்து அடுத்து நெக்ஸ்ட் இது ஒரு டூர் போன போது எடுத்து நினைக்கிறேன், ஒரு போட்டோ எடுத்திருக்கிறோம், தாஜ்மஹால் நினைக்கிறேன். சார் எல்லாம் இருப்பாப்ல, அங்க போய் ஒரு அற்புதமான ஒரு டூரு வாழ்க்கையில் அதுவும் மறக்க முடியாது. ஐஸ் கட்டியா மேல விழுந்துருந்தது, இந்தியாவில் ஒரு முக்கியமான ஏரியா. நெக்ஸ்ட் தாஜ்மஹால்ல கைய வைக்கிறோம், ஐயோ அப்படி வாழ்க்கையில மாத்தி கொடுத்துருக்குது. நான் யாரு முன்னோர்கள் செஞ்ச புண்ணியமா, யாரு பாட்டு செஞ்ச புண்ணியம் தெரியல, இப்பெல்லாம் வாழ்க்கை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம், அனுபவிச்சு பிள்ளைகளோட சிறப்பு. அடுத்து நெக்ஸ்ட் சாரோட, கைலாஸ் சாரோட ஒரு ஒரு வாட்டி துபாய் நினைக்கிறேன். முதலே ஃபர்ஸ்டே சார் சொன்னாங்க, மனோ சார் தான் அறிவுப்படுத்தினாங்க நம்ம கடவுள்கிட்ட, பிரவீன் சார்கிட்ட. சாருக்கு தெரியுமா, கருப்புசாமி, கருப்புசாமி சார் அப்படின்னாங்க, கருப்புசாமியே தெரியாத அப்படின்னாங்க. ஆனா அன்னைக்கே அந்த என்ன சொல்றது, எனக்கு ஒரு 1000 வருஷம் வாழ்ந்த ஒரு சந்தோஷம். சாரு சார் அறிவுப்படுத்துறாங்க, அவரது கருப்புசாமியே தெரியாம இருக்குமா அப்படின்னாங்க. என்னது ஒரு வாழ்க்கைங்க, ஒரு சாதாரண கிராமத்துல பிறந்து, ஒரு குக்கிராமத்துல பிறந்து, இந்த பிசினஸ் எடுத்து இந்த அளவுக்கு வளர்ந்து கோடீஸ்வரரை உற்பத்தி பண்ணிட்டு இருக்க ஒரு அற்புதமான கடவுள். இன்னைக்கு நாட்டோடைய பொருளாதாரத்தை உயர்த்திட்டு இருக்கிறாரு, ஒரு நாட்டோடைய பிரதமர் நினைக்கிறாரோ, நாட்டோடைய முதல்வர் நினைக்கிறாரோ இல்லையோ, ஆனா சார் நினைச்சிட்டு இருக்கிறாங்க இந்தியாவோட பொருளாதாரத்தை உயர்த்தணும்னு. அப்படியாப்பட்ட ஒரு நபருடைய வாய் மூலமா அவரை தெரியும் சொல்லும் போது மிகப்பெரிய மகிழ்ச்சி. இது கைலாஸ் சார், கைலாஸ் சார் அப்படித்தான். துபாயில நான் அப்படி ஓரம் போயிட்டு இருந்தேன், சார் பக்கத்துல சார் ரெக்கக்னிஷன் பண்ணிருக்கிறாங்க. இது எங்க வச்சு எடுத்துனே தெரியல, கணக்கு இல்லாம சாரோட நின்றுருக்கோம். நான் ஒரு ப்ரோக்ராம்ல பெங்களூர்ல லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில கடைசியில மதிய வெயில் சுட்டு இருக்கிற வெயில்ல சாரோட பேச்சை கேட்டுக்கிறேன். அன்னைக்குதான் சொன்னாங்க, பின் முதல் பேட்டு வரைக்கும் மார்க்கெட்டிங் பண்ணோம்னாங்க, லட்சக்கணக்கான நிர்வாகத்துல கடைசியில இருந்தாங்க. ஆனா இந்த பிசினஸ் சரியா பயன்படுத்துனால, உண்மை இருந்ததுனால, சரியா பயன்படுத்த மட்டும் இல்லை உண்மை இருந்ததுனால சார் பக்கத்துல நிறைய போட்டோ எடுக்க முடிஞ்சிருக்குதுங்க. அந்த மாதிரி அற்புதங்களை நிகழ்த்த முடிஞ்சிருக்குது லேடிஸோடைய தயவுனால, சூப்பர். அடுத்து நெக்ஸ்ட் அடுத்த காரு, நானும் அண்ணன் நிற்கிறோம். அடுத்து இது மதுரையில ஒரு ப்ரோக்ராம், சரி ஞாபகம் இல்ல, பறவையில் நினைக்கிறேன், ஆகாஷ் ஹோட்டல்ல ஒரு ப்ரோக்ராம் நடந்தது, அந்த ப்ரோக்ராம்ல எடுத்த போட்டோஸ். அடுத்து நெக்ஸ்ட் இதெல்லாம் நான் இந்த இந்தியா கார் எடுக்கும் போதே, ஃபர்ஸ்ட் இந்தியா கார் எடுக்கும் போதே இந்த காருக்குள்ள பார்த்தா ஒரு வாசனை வரும், இந்த புது கார்ல அது மறக்க முடியாது. அந்த இந்தியா அந்த டாடால வரும், அப்பவே நினைச்சது உண்டு. நான் அதுக்கு முன்னால கார்லாம் யூஸ் பண்ணிருக்கோம், வாடகை காரு, சொந்தமா காரை வாங்கி யூஸ் பண்ணும்போது வாழ்க்கை இப்படியே இப்பவுமே முடிஞ்சா கூட சந்தோஷம்னு நினைச்சோம். அது ஒரு இந்தியாவில ஆரம்பிச்சு எங்க வந்து பாட்டுச்சு பாத்தீங்களா, ஐயோ இந்த வாழ்க்கை தானங்க உங்களுக்கு இருக்குது. இந்த ப்ரோக்ராம் பார்த்துருக்க ஒவ்வொரு நாள் உலகம் உள்ள உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க, உலகம் உள்ள உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க, ஒவ்வொரு நபருக்கும் நாளைக்கு இந்த மாதிரி வாழ்க்கை கிடைக்க போதுங்க. எனக்கே கிடைச்சிருக்குங்க, நானே அனுபவிச்சுட்டு இருக்கேங்க இந்த பிசினஸ்ல. மீண்டும் சொல்றேன், என்னென்னலாம் ஒரு நபரால அடைய முடியுமா, அடைஞ்சிட்டு இருக்கேன், மகிழ்ச்சியில பேசிட்டு இருக்கேன். அப்படியாப்பட்ட ஒரு அற்புதமான காருங்க பர்ச்சேஸ் பண்ணி நிக்கிறோம், நானும் அண்ணன் நிக்கிறோம்.
அது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சார், இது என்னுடைய வீடுங்க. இந்த பிசினஸ் பயன்படுத்தி ஆரம்ப கட்டத்துல இந்த வீட்டை கட்டினேன். இந்த வீடு கட்டும் போது பசங்களா வெளியில படிச்சுட்டு இருக்காங்க, காலேஜ்ல படிச்சுட்டு இருக்காங்க, நானே ஓய்வு மட்டும் இருக்கிறோம். நான் இருக்கிற ஊர்ல முதன் முதலா இப்படி ஒரு வீடு இதுதாங்க, ஃபர்ஸ்ட் வீடுங்க. அந்த ஏரியால இப்படி ஒரு வீடுங்க, நாலு பாத்ரூம் இருக்குது. அந்த வீட்டுல ரெண்டு பேர் மட்டும் இருக்கிறோம். சில சொந்த பந்தங்கள் ஏன் இந்த வீட்டை விழுதுன்னு கட்டணும்? இருக்கிற பணம் இருந்தா யாருக்காவது கொடுத்தா வட்டியாவது கிடைக்கும், நாங்க வட்டி வேண்டாம் குட்டி வேண்டாங்க. இந்த பிசினஸ் பண்ண அப்படி வாழ முடியும்னு காம்பிக்கிறதுக்கு விட்ட கட்டிட்டு இருக்க. இது டூல்ஸ், இது வீடு இல்ல, இது டூல்ஸ். என்னோட பிசினஸ் டூல்ஸ் இந்த வீட்டை கட்டி முடிச்சாங்க. வீடு கட்டி முடிச்ச ஒரு விஷயம் சொல்றேன், என்னோட சொந்த பந்தங்களை, சொந்த பந்தங்க என்ன, என்னோட ரத்தம் ரத்தமா இப்படி சொல்ல முடியாது. மூணே இன்விடேஷன், மூன்று நபருக்கு மட்டும்தான் கார்டு கொடுத்தாங்க. அவங்களுக்கு கார்டு கொடுக்கல, என் பிசினஸ்ல நம்பி வந்த என்னோட சொந்த பந்தங்கள் மட்டுமே இந்த கார்டை கொடுத்தவங்க, பத்திரிகை கொடுத்தோம். இந்த சரௌண்டிங்ல அந்த மாதிரி ஒரு கூட்டம் எங்கேயும் வந்தது இல்லைங்க. அன்னைக்கு வந்த லேடிஸ் நீங்க ப்ரோக்ராம் பார்த்துருக்கு, நிறைய நபர்கள் இருப்பாங்க. இந்த ஏரியாவே அப்படி இது அப்படியே குலுங்கி போச்சு. இன்னொரு விஷயம், என் ஒய்ப்பு ரொம்ப பயபக்தி, இந்த சாமி கும்பிடுவாங்க, இந்து சாமி கும்பிடுவாங்க. நமக்கு அப்படி பெரிய அளவில் அந்த மாதிரி இல்லை. அப்பா மாமா மாமியாரும் அப்படித்தான். ஆனா வீடு பால் காய்ச்சதுக்கு சைவ சாப்பாடு தான் பண்ணணும் அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருந்தது. எனக்கு அது விருப்பம் இல்லை. மீட்டிங் ஹாலில் ட்ரைனிங்ல என்ன பண்ணுவோமோ அதை நம்ம லீடர்ஸ் பண்ணணும், நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு ஒரு முடிவு பண்ணோம். இந்த வீடு பால் காய்ச்சது கூட பிரியாணி தாங்க பண்ணு, பிரியாணி, சிக்கன் பிரியாணி, முட்டை, ஐஸ்கிரீம். ஒரு மீட்டிங் ஹாலில் என்ன செய்வோமோ அதை அந்த ப்ரோக்ராம், இந்த வீட்டு பால் காய்ச்சது பண்ணணும் முழுக்க முழுக்க. இந்த மாதிரி வாழ முடியும்னு லீடர்ஸ் பூரா டிஸ்ட்ரிபியூட் பூரா காமிச்சு கொடுத்தோம். இந்த வீட்டை கட்டி அதுக்காட்டி வீட்டை கட்டணும்னு அந்த வீட்டுல தான் அந்த கார் நிக்குது, ரெண்டு கார், ரெண்டு பைக் நிக்குதுங்க. நெக்ஸ்ட் ஓ கார் எடுக்கும் போது ஒரு போட்டோஸ் பார்த்தோம். அடுத்து நெக்ஸ்ட் BMW BMW டெலிவரி அன்னைக்கு ரெண்டு காரையும் ஒன்ன வச்சு போட்டோ எடுத்திருக்குது. எங்க எல்லாரும் பாருங்க, இந்த இடத்துல நீங்க நிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுங்க. இந்த ப்ரோக்ராம் பாக்குற அனைவருமே இன்னும் 2 to 5 வருஷம் எழுதி வச்சுக்கோங்க. 2 to 5 வருஷத்துல ஒவ்வொரு ஏரியாலையும், ஒவ்வொரு கிராமங்கள்லயும் இந்த மாதிரி கார் நிக்க போதுங்க. அது என்னுடைய கனவு, அது தாரக மந்திரம். ஒவ்வொரு ஏரியாவிலும் நிக்க போது, நம்ம எந்த ஏரியால போறோமோ அங்க விசித்திரமான காரு, விசித்திரமான வீடு இருக்குது. அப்படின்னா மயிலை போட லேடர்ஸ் வீடாத்தான் இருக்கும். அது நடந்தே தீரும், நடக்க போதுங்க. அது சாம்பிள் எடுத்து காட்டு தான் நம்ம இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறோம், காமிச்சு கொடுத்துட்டு இருக்கிறோம். நெக்ஸ்ட் சூப்பர் ராமேஸ்வரம், அற்புதமான இடத்துல எஸ்டிசியை வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தோம். எனக்கே இன்ப அதிர்ச்சி. சில ஊர்களுக்கு ஒரு வாட்டி போயிட்டு காலையில் மதியம் போய் மீட்டிங் அட்ட மட்டும் மறுநாள் காலையில் வந்த காலங்கள் இருக்குது. என்னோட டீம்ல மொத்த எஸ்டிஷியன்ட போ லீடர்ஸ் பேசணும், பேசிட்டே இருக்கலாம். ஒரு நபரை கொண்டு வரதுக்கு அவ்வளவு முயற்சி எடுத்துக்கிறோம். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், வன்னிக்கோணந்தல்ன்ற ஊர்ல ஒரு நபரோட என்னையால பிசினஸ்ல கொண்டு வர முடியல. ரெண்டு NTC ஒரு RTC வந்திருக்கிறாங்க இந்த ஊர்ல. இது ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு நபர்களுக்கும் நீங்க வருத்தப்பட வேண்டியதில்லை. உங்க ஏரியால உங்களை நம்பி யாரும் பிசினஸ் வரணும் வருத்தப்படாதீங்க, கண்டினியூ பண்ணுங்க. நீங்க எந்தெந்த ஊர்ல எல்லாம் பிசினஸ் வரல நினைக்கீங்களோ அந்த ஊர்ல புறம் உங்க மூலியமா, உங்க டீம் மூலியமா உங்களுக்கு பிசினஸ் வருங்க, லீடர்ஸ் உருவாங்க, மைண்ட்ல செட் பண்ணுங்க. அத மாதிரிதான் அந்த நபர்கள் இவ்வளவு எஸ்டிசி ஆச்சரியமா இருக்குதுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நபருக்கும் இந்த மீட்டிங்ல பாத்துருங்க, ஒவ்வொரு நபருக்கும் நாளைக்கு உங்க வாழ்க்கையில் நடக்க போதுங்க. மைண்ட்ல செட் பண்ணிக்கோங்க, நீங்க நிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுங்க, உங்களுக்கு அடுத்து எஸ்டிசி இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுங்க. நாளைக்கு நடந்தே தீரும், நடக்கிற விஷயத்தை மட்டும் தாங்க பேசிட்டு இருக்கிறோம். என்னுடைய அனுபவத்தில் நான் பேசிட்டு இருக்கிறேன். சூப்பர் நெக்ஸ்ட் சார், சூப்பர். என்னோட வீடு அந்த
இந்த வீட்டுல ஒரு சோகேஸ் கூட போடணும், அப்பவே வீட்டை கட்டி முடிச்சுனா ஒரு ஒரு 1.5 லட்சம் ரூபா அப்போ செலவுங்க. இந்த ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த சோகேஸ் கூட வீட்டை திறந்த உடனே வித்தியாசமா இருக்கணும். அது மயிலே பிள்ளைகள் வீட்டுல இப்படி இருக்குது, இதோட பெருசா பண்ணணும் அப்படின்னு சொல்லி லேட் சில வீட்டுல பாத்துட்டு போயிருக்கு. இதோட பிரமாண்டம் மாட்டிட்டு இருக்கிறாங்க. நாள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ப்ரோகிராம் பண்ணோம் பிபிகே அசோசியேட்ல, அன்னைக்கு நான் ஆனந்த கண்ணீர் விட்டேன், சத்தியமா விட்டாங்க. என்னோட லீடர்ஸ் சொல்றாங்க ஒவ்வொரு நபரும் கோடி, ஒரு ஒரு லீடர் சொல்றாரு கோடிக்கு மேல பட்ஜெட், ஒரு லீடர் சொல்ற 75 லட்சம் பட்ஜெட், இன்னொரு லீடர் சொல்ற வீடு கட்டி இருக்கா. ஐயோ என்ன ஒரு ஆச்சரியங்கள், என்ன ஒரு அற்புதங்கள் நடந்திருக்குது இல்லையா? இதுல போறவரம் பாத்துருக்கேன். ஒவ்வொரு நபருக்கும் நாளைக்கு உங்க வாழ்க்கை நடக்குங்க, நடக்க போதுங்க, ஃபீல் பண்ணுங்க. அதிகபட்சம் 5 வருஷம் ஒவ்வொரு நபர்களும் இந்த மாதிரி வாழ்க்கை வாழ போறவங்க நாளைக்கு. அந்த மாதிரி மைண்ட் செட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சார். தேங்க்யூ தேங்க்யூ, சூப்பர், ரொம்ப சூப்பர். எல்லாருமே கேட்டுட்டீங்க.